ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு முறை மகாபெரியவாளை தரிசனம் பண்ண நிறைய பக்தர்கள் வந்திருந்தா. அந்த சமயம் அப்பா அம்மா, சுமார் 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண், 2 ஆண்கள்னு 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம் தரிசனத்துக்காக வந்திருந்தது. அந்த பெண் கொள்ள அழகாக இருந்தா. சிகப்புன்னா அத்தனை சிகப்பு, மூக்கும் முழியுமா, கலையான முகமும், அவளோட அடக்க ஒடுக்கமும் அந்த மண்டபத்தையே பிரகாசமாக்கிட்ட மாதிரி அங்கே இருந்த எல்லாரும் நினைச்சா. அவள் பழத்தட்டை பெரியவாளுக்கு முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினா. பம்பாய் கல்கத்தா மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவ மாதிரி பக்தர்களுக்கு தோணித்து. பெரியவா அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். ஆனால் அவளுக்கு குங்குமம் தரல. அவளும் பெரியவா முன்னாடி அப்படியே தரையில் உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா பக்தர்களும் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு குங்குமம் வாங்கிட்டு போயின்னு இருந்தா. பெரியவா எதுவுமே பேசலை. அங்கே இருந்த பக்தர்கள்லாம் அந்த குடும்பத்தையும் அந்த பெண்ணையும் அப்பப்போ பார்த்துட்டே இருந்தா. அந்த பெண்ணோட அழகான முகத்தில் லேசான சோகம் இருக்கா மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு குடும்பம் வந்தது. தொழிலதிபர்கள் மாதிரி 2-3 ஆண்கள், 4-5 பெண்கள். அவள் வரதை பார்த்து அந்த பெண்ணோட குடும்பத்தினர் லேசான பரபரப்போடு அவளுக்குள்ளே ஏதேதோ பேசிண்டா. அப்படி எப்படி திரும்பி பார்த்தா, ஏற்கனவே அறிமுகமான குடும்பமாக இருக்கும் மாதிரி இருந்தது. வந்தவாளும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. அவளை உட்கார சொல்லி பெரியவா சைகை காமிச்சார். எல்லாரும் புதுசாக வந்த குடும்பத்தையும் பெரியவாளையும் மாறி மாறி பார்த்துட்டு அங்கே இருந்த எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டா. ஒரு வழியாக கூட்டமும் குறைஞ்சிது. அந்த பெண்ணோட குடும்பமும் புதுசாக வந்த குடும்பம்னு ஒரு சில பேர் மட்டும்தான் அங்கே இருந்தா. திடீர்னு பெரியவா தொழிலதிபர் குடும்பத்தினரை சைகையில் கூப்பிட்டார். அந்த இளைஞரையும் கூப்பிட்டார். அவரும் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து நின்றுட்டார். அவரை பார்த்து, நான் சொல்கிறத செய், உனக்கு குறையில்லாத வாழ்க்கை அமையும், கிளி மாதிரி இருக்கிற பெண் கிடைச்சிருக்கா, அவளை உதாசீனப்படுத்தாத அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு அந்த பொண்ணை தங்கிட்ட வர சொன்னார். அந்த பெண் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா, போம்மா போ, பெரியவா கூப்பிட்றார் பாரு அப்படின்னு பாசத்தோடு அவளை அணைச்சி லேசாக தூக்கி விட்டா. அந்த பெண் துக்கம் தொண்டை அடைக்க கவலையை அடக்கிண்டு கண்ணீரை தொடச்சுட்டே பெரியவா முன்னாடி வந்து நின்னா. மறுபடியும் அந்த பையனை பார்த்து, இப்படி வா, இவளை அழைச்சிட்டு போய் சந்தோஷமாக குடும்பம் நடத்து அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் குங்குமம் கொடுத்தார். அந்த பையன் அடக்கமாக தலையாட்டினா. யாரும் எதுவும் பேசலை. திடீர்னு 2 குடும்பத்தோட முகங்கள்லேயும் பிரகாசம், பரவசம். விவாகரத்துங்கிற கட்டத்தை கிட்டத்தட்ட அடைஞ்சிட்ட அந்த தம்பதியை தன்னோட அற்புத சக்தியால் பெரியவா சேர்த்து வச்சிட்டார். இத்தனைக்கும் பெண்ணோட குடும்பத்துக்காரெல்லாம் அவருக்கு தெரிஞ்சவா இல்லை அப்படிங்கிறது பின்னாடி தான் அங்கே இருந்த பக்தர்களுக்கு தெரிய வந்தது. அவள் என்ன பிரச்சனைன்னு கூட அவர்கிட்ட சொல்லலை. அந்த பையனையும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வர வச்சு, பெண் வீட்டாருக்கு குங்குமம் கொடுக்காம உட்கார வச்சு, தொழிலதிபர் குடும்பம் வந்ததும் அவகிட்ட பேசி மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டார் பெரியவா. சொன்னபடி குறையில்லாத வாழ்க்கையை அவள் வாழ்ந்து காமிச்சா. அடிக்கடி வந்து பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருந்தா. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.